அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஐநா சபையினுடைய கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து 195 நாடுகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நாடுகளை உலக வங்கியானது 3 பிரிவுகளில் பிரித்துள்ளது. அதிக வருமானமுடைய நாடுகள், மத்திய வருமானமுடைய நாடுகள், குறைந்த வருமானமுடைய நாடுகள் என்று 3 பிரிவாக பிரிக்கலாம். அதே நேரத்தில் இந்த உலக நாடுகளை நாம் 3 பெரும்பிரிவுகளாக பிரித்துள்ளோம். 1 வளர்ந்த நாடுகளாக இருக்கலாம், வளர்ந்து வரும் நாடுகளாக இருக்கலாம், குறைந்த வளர்ச்சியுடைய நாடுகளாக இருக்கலாம், இல்ல இந்த வளர்ச்சி குறைந்த நாடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நாம வந்து இன்று பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த வறுமையினுடைய நச்சு சுழற்சி, அதாவது விசிய சொற்கள் ஆஃப் பாவர்ட்டி என்று நாம் இதனை ஆங்கிலத்தில் அழைக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அதாவது இதனை கூறியவர் யாருன்னா பேராசிரியர் ராக்னர் நர்ஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இந்த வறுமையினுடைய நச்சு சுழற்சி என்பது வளர்ச்சி குறைந்த நாடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த வறுமையினுடைய நச்சு சுழற்சி. அதனை ராக்னர் நர்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த வறுமையினுடைய நச்சு சுழற்சினா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரியும். நர்ஸ் ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் இதனை குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு ஏழை ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு போதிய அளவு வருமானம் இருக்காது. போதிய அளவு வருமானம் இல்லாதன் காரணமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய உணவின் அளவு சாப்பிடுவது குறைவாக இருக்கும். உணவுகளை சாப்பிட முடியாதன் காரணமாக அவருடைய உடல் நலன் அல்லது உடலுடைய பலம் வந்து குறைந்த அளவில் இருக்கும். உடல் திறன் குறைவதன் காரணமாக இவரால் உழைப்பினுடைய திறனும் குறைவாக இருக்கும். அப்போ உழைக்கும் திறன் குறைவாக இருப்பதன் காரணமாக இவருக்கு வருமானம் குறைவாக இருக்கும். அப்போ வருமானம் குறைவாக இருந்தால் இவரால் போதிய அளவு உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட முடியாது. இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு ஏழை தன்னுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது, வருமானம் குறைவாக இருப்பதன் காரணமாக போதிய அளவு உணவை அவரால் பெற இயலாது, அவர் சாப்பிட முடியாதன் காரணமாக அவருடைய உடல் நலன் குன்றி இருக்கும், அல்லது வேலை பார்க்கும் திறனானது குறைவாக இருக்கும். வேலை பார்க்கும் திறன் குறைவாக இருப்பதன் காரணமாக அவர் வருமானம் என்பது குறைவாக பெறுகிறார். அப்போ வருமானம் குறைவாக பெறும்போது அவர் ஏழையாக இருக்கிறார் என்று ராக்னர் நர்ஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாடு ஏழையாக இருப்பதற்கு காரணம் அந்த நாட்டில் நிறைய பேர் ஏழையாக இருப்பதனால் அந்த நாடு ஏழை நாடாக இருக்கிறது என்று நர்ஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதனை அவர் ஒரு வரைபடத்தின் மூலமாக விளக்குகிறார். அதாவது தேவை பக்கம் அளிப்பு பக்கம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டுள்ளார். நர்ஸ் குறிப்பிட்டுள்ளது அளிப்பு பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு. அளிப்பு பக்கத்துல பாத்தீங்கன்னா உண்மை வருமானம் குறைவாக இருந்தால், அதாவது உண்மை வருமானம் என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். வருமானம் பண வீக்கத்தின் காரணமாக ஒருவர் அதிகமான வருமானத்தை பெற்றாலும் கூட அவர் வாங்கக்கூடிய பொருளுடைய அளவு அல்லது பணத்தினுடைய மதிப்பானது குறைவாக இருக்கும். இதுதான் உண்மை வருமானம் என்று நாம் குறிப்பிடலாம். அதாவது அவர் வாங்கக்கூடிய வருமானத்தில் பணத்தை கொண்டு எவ்வளவு பண்டங்களையும் பணிகளையும் வாங்க முடிகிறது என்று பார்த்தால் அது உண்மை வருமானம் என்று குறிப்பிடலாம். இந்த இடத்தில் நாம் பணவீக்கத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பணவீக்கத்தின் காரணமாக நாட்டின் விலைவாசிகள் அதிகமாக இருக்கும் போது உண்மை வருமானமானது குறைவாக இருக்கும். ஏனென்றால் அதிகமான பணத்தை கொண்டு குறைந்த அளவு பொருட்களைத்தான் அவரால் வாங்க முடியும். அதே நேரத்தில் பணவீக்கம் குறைவாக இருந்தால் அவர் வாங்கக்கூடிய வருமானத்தின் அல்லது பணத்தினுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். விலைவாசி குறைவாக இருக்கும்போது, அதாவது பணவீக்கம் குறைவாக இருக்கும்போது அவர் அந்த பணத்தை கொண்டு நிறைய பொருட்களை வாங்க முடியும். இதனால் உண்மை வருமானமானது அதிகமாக இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உண்மை வருமானத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் வாங்கினாலும் கூட அந்த நேரத்தில் பணவீக்கம் எப்படி இருக்குதோ அதனை பொறுத்து தான் அந்த உண்மை வருமானத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த உண்மை வருமானம் வந்தது குறைவாக இருக்கும். ஏன்னா நிறைய பொருட்களை வந்து அவங்களால வாங்க முடியாது, விலைவாசிகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பணவீக்கம் குறைவாக இருந்துச்சுன்னா, அதாவது விலைவாசியெல்லாம் குறைவாக இருந்துச்சுன்னா அவர் வாங்கக்கூடிய வருமானத்தில் வந்து அதிகமான பொருட்களை வந்து அவர் வாங்க முடியும். அதனால உண்மை வருமானம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பை வந்து பார்க்குறீங்க. நாட்டில் வந்து பணவீக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உண்மை வருமானம் வந்து குறைவாக இருக்கும். பணவீக்கம் குறைவாக இருந்துச்சுன்னா உண்மையான வருமானம் வந்து அதிகமாக இருக்கும் என்பதை நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கணும். பேராசிரியர் டாக்டர் நர்ஸ் வந்து இதை ஒரு வரைபடம் மூலம் தெரிவிக்கிறார். அதாவது அளிப்பு பக்கம் தேவை பக்கம் சொல்லி இரண்டு விதத்தில் பிரித்து குறிப்பிடுறாரு. முதல்ல பாருங்க அளிப்பு பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அளிப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒருவருடைய வருமானம் குறைந்த உண்மை வருமானம் இருந்துச்சுன்னா அதனால அவருக்கு வந்து சேமிப்பு வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வருமானம் குறைவாக இருக்கும்போது அவர் அதிகமான அளவு பணத்தை வந்து செலவழிப்பார், அப்போ சேமிப்பு வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா அப்படி சேமிப்பு வந்து குறைவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் முதலீடு பண்ணுறது குறைவாக இருக்கும். ஏன்னா சேமிப்பு இருந்தால் தான் நிறைய முதலீடு கிடைக்கும், புதிய தொழிற்சாலைகள்லாம் வரும். ஆனால் இங்கே
ஒருவருடைய வருமானமே குறைவா இருக்கும்போது அவருடைய செலவு வந்து அதிகமா இருக்கும். நிறைய பணத்தை வந்து அவரு தன்னுடைய நுகர்வுக்காக செலவழிப்பாரு. அப்ப சேமிப்பு வந்து குறைஞ்சிடும். ஆனா சேமிப்பு குறைவா இருக்கும்போது அதன் காரணமாக அவருடைய முதலீடு, அந்த முதலீடுகள் வந்து குறையும். முதலீடும் வந்து குறைவா தான் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் குறைவா இருக்குது. அப்ப சேமிப்பு குறைவா இருக்கும்போது அதன் காரணமாக உடல் மனித மூலதனத்துல வந்து குறைந்த அளவிலான முதலீடுகள் தான் அங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுடைய உற்பத்தி திறனும் எப்படித்தான் இருக்கும், குறைவா தான் இருக்கும். ஏன்னா முதலீடு கிடையாது, மூலதன பற்றாக்குறை இருக்குது. அப்ப வேலை வாய்ப்புகள்லாம் அங்க வந்து குறைவா இருக்கும். அப்போ உற்பத்தி திறன் குறைவா இருக்கும். உற்பத்தி திறன் குறைவா இருக்கும் போது அந்த இடத்துல வந்து வேலை வாய்ப்புகளும் குறைவா இருக்கும். அப்ப வேலை வாய்ப்புகள் குறைவா இருந்துச்சுன்னா அதன் காரணமாக வருமானமும் குறைவா இருக்கும் அப்படிங்கிறது அளிப்பு பக்கத்துல ராக்னர் சொல்றது. சரி, இதே இது பாருங்க, அவர் தேவை பக்கத்துல எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. இதே உண்மை வருமானம், அதாவது ஒரு நாட்டுல ஒருத்தருடைய உண்மை வருமானம் வந்து குறைவா இருந்துச்சுன்னா அதனால அவருக்கு தேவைகளும் குறைவா இருக்கும். ஏன்னா குறைந்த அளவிலான பொருட்களை தான் அவரால் வாங்க முடியும். ஏன்னா வருமானம் குறைவா இருக்குது. அப்ப வருமானம் குறைவா இருக்கும்போது அவர் வாங்கக்கூடிய பொருட்களுடைய அளவானது அல்லது தேவையினுடைய அளவானது குறைவாக இருக்கும். அப்ப நாட்டுடைய முதலீடு எப்படி இருக்குன்னா குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பொருட்கள் தேவைப்படாது. அப்போ அந்த நாட்டில் உற்பத்தியினுடைய அளவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ உற்பத்தி குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே வேலை வாய்ப்பும் குறைவாகத்தான் இருக்கும். இதன் காரணமாக வருமானமும் குறைவாக இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே சேமிப்பு குறைவாக இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா தேவை வந்து குறைவாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டின் காரணமாக அந்த நாடு வந்து மீண்டும் வறுமையினுடைய நர்சு சுழல்ல இருக்கும் அப்படிங்கிறது ராக்னர் நர்சுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, இந்த ரெண்டு படத்தையும் நீங்க பார்க்கும்போது தெரியும், வருமானம் குறைவா இருந்துச்சுன்னா சேமிப்பு குறைவா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, வருமானம் குறைவா இருந்தா தேவை வந்து குறைவா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இவர் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. சரி, இந்த வறுமையினுடைய நச்சு சுழற்சி அவர் எவ்வாறு உடைக்கப்படுகிறது என்று அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பாருங்க, இந்த இடத்துல அவர் வந்து வருமானம் குறைவா இருக்கிறதுனால சேமிப்பு குறைவா இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ராக்னர் நர்சுடைய கருத்து பார்த்தீங்கன்னா சேமிப்பை கூட்டணும் அப்படிங்கிறது சொல்றாரு. சேமிப்பை கூட்டும் போது அதன் காரணமாக முதலீடு கூடும் அப்படிங்கிறது இவருடைய கருத்து. அப்ப சேமிப்பை கூட்டுன்னா முதலீடு கூடும். முதலீடு கூடுவதன் காரணமாக அதுவும் அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா இறுதிநிலை சேமிப்பு வந்து அதிகமாக இருக்கும் போது, சேமிப்புடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் போது அதன் காரணமாக முதலீடு அளவும் கூடும். முதலீடு கூடும் போது நாட்டில் வந்து மூலதன ஆக்கம் வந்து நிறைய கிடைக்கும். மூலதன ஆக்கம் கிடைக்கும் போது அங்கே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக்கம் அதிகமாக கிடைக்கும் போது அங்கே உற்பத்தி திறன் வந்து கூடும். உற்பத்தி பக்கத்துல இதை வந்து எப்படி உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீடை கூட்டும் போது அந்த முதலீடு வந்து எல்லா துறைகளும் கூட வேண்டும். அதாவது சமமான வளர்ச்சி, அந்த பேலன்ஸ்டு குரோத் என்று டாக்டர் நர்ஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எல்லா துறைகளிலும் முதலீடு செய்ய வேண்டும். நாட்டில் உள்ள அனைத்து துறைகளில் முதலீடு செய்யும் போது அப்போ அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்புகள் கூடும், உற்பத்தி திறன் கூடும். த பேலன்ஸ்டு குரோத், அதாவது சரி சமமான வளர்ச்சி, அதற்கு என்ன தேவைன்னா எல்லா துறைகளிலையும் முதலீடு செய்யப்பட வேண்டும். இந்த தேவை பக்கத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். அதாவது அனைத்து துறைகள்லாம் முதலீடு செய்யும் போது அதன் காரணமாக எல்லா துறைகளிலும் உற்பத்தி திறன் கூடும். அப்போ உற்பத்தி திறன் கூடும் போது வேலை வாய்ப்புகள் கூடும், அதன் காரணமாக எல்லாருக்கும் வருமானம் கூடும். அப்போ வருமானம் கூடும் போது ஒரு துறையில் உள்ளவர் இன்னொரு துறையில் உள்ளவருடைய பொருளை வந்து நுகரலாம். அப்படி நுகரும் போது எல்லா துறையுடைய பொருட்களுக்கும் தேவை ஏற்படும். இதன் காரணமாக புதிய உற்பத்திகள் கிடைக்கும். புதிய உற்பத்தி கிடைக்கும் போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் அந்த நாட்டில் வந்து வருமானம் வந்து கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வகையில வந்து இந்த வறுமையினுடைய நச்சு சுழற்சியை உடைக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.